என்னடா சொல்ற, 5 செகண்ட்ல கிராணி வீட்டை தப்பிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டு நினைச்சவங்கள, ஆமாங்க இனி நம்ம வந்து பாத்துட்டு வச்சவங்கள, கிராணி வீட்டுல இருந்து 5 செகண்ட்ல தப்பிக்க போறோம், டே எப்படி ஹவ் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எவ்ரி திங் இஸ் பாசிபிள் வென் வீட் இஸ் ஹியர் அப்படின்ற மாதிரி. இது வந்து உண்மைதாங்க, ஓகேங்களா? ஸோ அது எப்படான்னு கேட்டிங்கன்னா வந்து வீடியோ பாருங்கள். ஏங்க இப்போவே எப்பட்றா எப்பட்றா எப்பட்றான்னு கேட்காதீங்க ஃப்ரெண்ட், நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட். நிறைய பேர் வந்து ப்ரோ என்னால் கிராணிலேருந்து தப்பிக்கவே முடியல ப்ரோ, சொட்டை நான் அடிச்சிருது ப்ரோன்றீங்க. ஸோ அதுக்கான தான் இந்த சொல்யூஷன் வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே வந்து பார்த்துட்டு வச்சுக்கலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். பண்ணிடுவீங்களா? ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் ப்ளே வீடியோ. அம்மா நாங்கள் கட்சி நடாடா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன், ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னா இதுக்கு பேர் தான் குரங்கு வித்தை. என்னடா சொல்கிறோம் குரங்கு வித்தையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஸோ டோட்டலாக நம்ம எத்தனை வித்தை பார்க்க போகிறோம்னா 3 விதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு வித்தை, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிழவிய கவுக்கிற வித்தை, அப்புறம் வந்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன் குசும்புத்தனமான நிஞ்சா டெக்னிக், ஓகேங்களா? என்னது நிஞ்சா டெக்னிக்கா? என்னால் நிஞ்சா ஆட்டுரி டைலாக்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக் என்ன பண்ணோன்னா, முதல்ல சொட்டையோட தரிசனத்தை வாங்குவோம். போட்டு மாரியம்ம மாரியம்ம இது சொட்டையம்ம சொட்டையம்ம ஏ சொட்டை காமியே கேப்பே பாருங்களா, சொட்டையை மறைக்குதுங்க அப்படியே. சொட்டை காமிக்க மாட்டேன் நான், அப்படியே உடனே பார்த்து சொட்டையை மறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொட்டையை மறைக்குது. கை சின்ன கை சொட்டையை பார்த்தா ஒரு நல்ல சகுனம், இந்த கழிவு வந்து சொட்டையை காமிக்காமல் வெறுப்பேற்றி விட்டுருச்சு. ஓகே ரா ட்ரா 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 இருக்கு கழிவு வரட்டும். கேவியா ஏய்ண்ணா இங்கே எங்கே போச்சுடா டேய், மண்டையில் தான் கோளராய எங்கேயாச்சு போயிடுச்சா, வீடு விட்டு வெளியே போயிடுச்சா கேவியா? என்னது நீ வந்துருக்கணுமே, என்ன அங்கே போகுது? அவனை பாய்களா வயசாவான், அவன் வயசானவங்களுக்கு மூளை வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்களே அது உண்மைதான் போல. கேவி பாருங்களா சம்மந்தமே நம்ம அந்த ரூம்குள்ளே போகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட், இப்போ கேவி வந்து இந்த பக்கம் வந்துட்டோம், நம்ம வந்து அப்படியே வந்து இப்போ இந்த பக்கம் போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இந்த பெட்டு வச்சு ஒரு கிளிச்சு பண்ணோங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காடுற மாதிரி, இங்கே பாருங்கள் உட்காடுற மாதிரி உட்காந்துட்டு அடியில் போயிடணும். இப்போ பாருங்கள் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அடியில் போகும்போது என்ன பண்ணணும்னா நிற்கிற பட்டன் கொடுத்துட்டு ஒரே டைமில், நிற்கிற பட்டனும் சரி பெட்டு கடியில் போகிற பட்டனும் சரி ஒரே டைமில் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக வரும். என்ன இருங்க, எனக்கு இன்னும் வரல. வந்துச்சு, இப்போ பாருங்கள் நான் குனிஞ்சிட்ருக்கேன், ஆனால் சைடில் பாருங்கள் நான் நிற்கிற மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு தான் நம்ம டெக்னிக் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் இப்போ போகிறேங்க, வீடு இஸ் அ கிரேட் மேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு டெக்னிக் பண்ண போகிறேன். பட் இந்த டெக்னிக் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, மெயினாக என் ஃபோனில் ஒர்க் ஆகலை, பட் உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். ஸோ என் ஃபோனே வச்சுருக்கவங்களுக்கு நான் இன்னொரு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு மெத்தடும் சொல்லுவேன். ஒன்றும் இல்லைங்க, இதுக்குள்ளே போயிட்டீங்களா அப்படியே இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே போயிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு குனிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிடுவீங்க இந்த கேமை விட்டு. பட் இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபோன், இந்த ஃபோன் என் ஃபோன்னால் தான் இந்த டெக்னிக் ஒர்க் ஆகலை. பட் கவலைப்படாதீங்க, என்ன மாதிரியே யாரெல்லாம் ஒன் ப்ளஸ் ஃபோன் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு நான் வந்து இன்னொரு டெக்னிக் சொல்லித்தரேன். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பெட்டு கடியில் போகும்போது அப்படியே அந்த நிற்கிற பட்டன் கொடுத்துக்கோங்க. ஐயோ தப்பன்ட்டனே, அப்படியே இப்போ வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ அந்த டெக்னிக் ஒர்க் ஆகாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அதே டெக்னிக்கை வேறு இடத்துல பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகிடும். ஸோ எங்கன்னா இங்கே கீழே போனால் ஒரு சுரங்க பாதம் வரும் பார்த்தீங்களா, இந்த டேபிளில் தான் ஃப்ரெண்ட். ஸோ இந்த டேபிளில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்பீடாக உள்ளே போகும்போது அப்படியே ஒரு சிட்டிங் பட்டன் கொடுத்தீங்கன்னா எப்படி எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, உங்கள் மைண்ட் ஐஸ் புரியுது. ஏன்டா டேய் ஜப்பான்காரன் என்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு யோசிச்சிருங்க. பரவாயில்ல இது ஒரு கண்டுபிடிப்பு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாசம் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் இது என்ன தெரியுதா, கார் எஸ்கேப்புங்க. ஸோ கார் எஸ்கேப்பட்ட தாண்டி வந்தாச்சு. போட்டு புதிய புதிய பூமி பூமி கேஸ் எப்படி கேஸ் எஸ்கேப்பு வேற லெவலில் இருந்துச்சுல, சூப்பருங்க வேறு மாதிரிங்க இந்த எஸ்கேப்லாம். ஓகே இப்போ நான் கேம் மட்டும் தப்பிச்சிட்டேன், ஆனால் ஒரு என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா வந்து இந்த கேம் ஓவர்னு வராது, நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் கேம் முடிச்சிட்டேன்ப்பா கேம் ஓவர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அழகான ஸ்டார்ஸு மூணு, அப்புறம் இங்கே பாருங்கள் சுற்றி முற்றி அழகான மரங்கள் காடுகள் எல்லாமே பார்க்கலாம். இப்போ சில பேர் சொல்லலாம், மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இப்படிலாம் எனக்கு பிடிக்கல மாப்பிள்ளை, கேம் ஓவர் வரணும் மாப்பிள்ளை, ஆனால் சொட்டைக்கு நினச்சிட்டே இருக்கு மாப்பிள்ளை, ஏதாவது ஒன்று சொல்லு மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்காகவே இருக்குது சொட்டையை தலகியில் கவுத்து முதுகில் குத்தும் டெக்னிக். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மண்டையை பூச்சி அப்படியே தரையில் படி வச்சு மண்டையில் கொட்டி விடுற மாதிரி ஒரு டெக்னிக் இது. டேய் பயங்கரமாக டெக்னிக்காக இருக்குது, என்னென்னா கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்கேன்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து பார்த்துட்டு ஒரு லைக்கு ஒரு ஷேரு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த கேவி கிருதிரா ஆப்பு அப்படின்ற மாதிரி இப்போ அந்த கேவியை நான் வந்து என்ன அப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வந்து இதை பாட்டில் கீழே போடுறோம், இப்போ கிளவி வந்துடும் சத்தம் கெட்டுடிச்சு இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். வாடி 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 வாடிய தமிழோட திருமகளே, எங்களோட எதிரியோட மருமகளே, எதிரியோட மருமகளே, இந்த மாதிரி குனிஞ்சிட்டே இருங்க ஃப்ரெண்ட் ஓகேங்களா. பெட்லேருந்து பாருங்க கேள்வி பாருங்களா போட்டு அவ்வளோதான் சிலையாயிடுச்சு. கம்பன் மகனோ இவள் ஐம்பூன் அழகோ செந்தமிழ் அழகோ சிலிக்கான் சிலையோ நானும் இதை போல பெண்ணை கண்டதில்லை அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்கள் சாந்தமான கிளவி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான கிளவி இப்போ சாந்தமாக அந்த இடத்துல நிற்குது பார்த்தீங்களா. ஐயோ வெப்பன் கீ கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியலையே, வெப்பன் கீ கிடைச்சா அதை முடிச்சிடலாம் அதோட கதையை, பட் வெப்பன் கீ கிடைக்க மாட்டேங்குது. ஓ மை காட் வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. இப்போ ஒன்றாலுங்க வெப்பன் கீ கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சொட்டையில் சுட்டு சுட்டு விளாட்லான்டாடே, அதெல்லாம் ஒரு பாக்கியம்டா பாக்கியம்டா. சரி ஓகே இங்கல்ல, சரி இங்கேயாச்சு இருக்குதா வெப்பன்கி? இல்லை இருங்க டெடி எடுப்போங்க, டெடி எடுத்தா அது டென்ஷன் ஆகல. ஊ இஸ் த டாக் ஆஃப் ஓ ஓ ஓ ஊ இஸ் த டாக் ஆஃப். இப்போ வெறுப்பத்திரம் படுற அந்த கேவியை, கேவி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அடிக்கிறியா அவங்களே இருடி உனக்கு வைக்கிற ஆப்பே. இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக தப்பிச்சிடலாங்க, சொட்டை தான் இங்கே தான் இருக்குது, நீங்கள் தப்பிச்சிடலாம். நான் டென்ஷன் ஆகுதா ஆகட்டும், என்ன டெடி பேர் கீழே போட்டு மெதிப்பண்டியாதா என்ன பண்ணுவ பார்க்குதுடே, என்னடா இது ஏ எடுக்காத டெடி எடுக்கா ப்ளீஸ்லான்னு சொல்லிட்டு கெஞ்சுதே. எடுப்பேன் மண்டையை பிக்கிட்டா டெடி மண்டையை திருவிட்டா, ஏ கிவி டென்ஷன் ஆகுதா எனக்கு ரொம்ப மனசு குளிருதுடி குளிருது. ஐயோ எங்க கழிவு ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க கேவி, கேவி ரொம்ப டென்ஷன் ஆகாத, ஆல்ரெடி ஒன்று பிபி இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அப்புறம் செத்து கித்து போயிட போகிறேன், அவங்க சாவுக்கு நான் காரணமாக இருக்க விரும்பலை. சரி ஓகே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், கிளவி இங்கே தான் இருக்கும், அசால்ட்டாக தப்பிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சீன் போடலாம். நீங்கள் இது எக்ஸ்ட்ரீம் மோட்லேயே ஒர்க் ஆகுனா பார்த்துக்கோங்களேன், நான் எக்ஸ்ட்ரீம் மோட்லேயே ஜெயிச்சிட்டோம் போனால் கண்ட்ரி ஃப்ரூட்டுன்ட்டு நீங்கள் சீனை போடலாம் பார்த்துக்கோங்க. இந்த டெக்னிக் எப்படி இருக்குது, ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இன்னும் சில பேர் இருப்பீங்க, இல்லை ப்ரோ எனக்கு வந்து கிராணியை வந்து மாட்ட வைக்கலாம் தேவையில்ல, எனக்கு வந்து சில பொருள் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, அங்கே இருக்கா இங்கே இருக்கா எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கடைசி நேரத்தில் போயிடுறேன் எஸ்கேப் பண்ண போயிடுறேன், ஆனால் ஒரு ரெண்டு பொருள் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டப்படுறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ப்ரோ எனக்கு கீழே இந்த மேப் இப்போ வந்து இந்த கேமோட சைஸ் வந்து பெருசாயிடுச்சு, அதனால் வந்து இப்போது ஃபுல்லாக சுற்றி முற்றி என்ன இருக்குதுன்னு எங்கெங்கே இருக்குதுன்னு தேடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா த நிஞ்சா டெக்னிக். இறங்க நான் அதை காமிக்கிறேன் அதை எப்படி பண்ணோன்னா, ஐயோ கரெக்டாக ஒர்க் ஆகும் தெரியலையே, ஐயோ கை வேறு வருது, இந்த மாதிரி கை வரக்கூடாதுங்க டெக்னிக்கு போல முடி அடா பாய் அடா அப்பாவி. இதுதான் இந்தமாதிரி லேட்டாக இந்த டெக்னிக் பண்ணும்போது இந்தமாரி சொதப்பல்கள் நடக்கும் பாருங்கள், நானாக கேவிகளை போய் மாட்டினேன். இருக்கும் போது இந்த கேவி வந்து ஃப்ரீஸ் பண்ணுறோம், கேவி இரு கேவியை உன்னை ஃப்ரீஸ் பண்ணுறேன், உன்னை ஃப்ரீஸ் பண்ணிட்டு நான் மற்ற வேலையை பார்த்துக்கிறேன் இரு. சரி போனால் போதும் கேவி இருந்துட்டு போட்டோம், ஏதோ இந்த வீட்டு ஓரத்தில் இருந்துட்டு போட்டோன்னு பார்த்தா கேவி வந்து கொஞ்சம் ரொம்ப தான் வந்து அடக்க வேண்டிய விதத்தில் அடக்கினா எல்லாம் சரியாயிடும், எல்லாம் வந்து இந்த மொட்டையை பண்ணுற இதுங்க, மொட்டையை தான் சொல்லுவோம், ஏய் நீ ரொம்ப அழகு கேவி, நீ அழகி உன்ன மாதிரி அழகு உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு இந்தமாதிரி ஏற்றி விடுறதெல்லாம் அந்த மொட்டை மண்டையை தாங்க. அவனை முதல் அவனை இறா நீ முதல் வாடா நேரில் செத்தான அந்த மொட்டையை நேரில் வந்தானா ஓகே. ஐயோ ஏ ஒர்க் ஆகலைங்க, ஐயோ மறுபடியும் போயிட்டு இப்போது நின்று குனியரை இது பண்ணோம், ஏங்க இது முதல்ல இது பண்ணோங்க இருங்க, இதுக்கு முதல்ல ஒரு முடி கட்டு வர இருங்க, இதை ஃப்ரீஸ் ஆக்கிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். கிளவியை சரி போனால் போகணும் நம்ம கிளவியாச்சு நிறைய உதவிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா செட் ஆகலை, இந்த கிளவி வந்து கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் தான் பண்ணிருக்கு. ஓகே இருங்க அது வரட்டும் கேவே, வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு, வா கிளவி வா கிளவி வா கிளவி தறிக்க விடுவோம் வா கிளவி.
ஏய் எப்படிங்க? ஏங்க ஏங்க இது ஐயோ ஏங்க 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 நான் தப்பு என்ன பண்ணிட்டேன்னா குனிஞ்சிட்டு இது பண்ணியிருக்கேங்க. குனியக்கூடாதுங்க, வெளியே வரும்போது நிற்கணும், நான் குனிஞ்சிருக்கேன். இஸ் ஓகே இஸ் ஓகே இஸ் ஓகே இஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோவை மறக்காமல் வந்து கிராணி கேம் ஆட முடியாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏங்க ஆட முடியலன்னா மட்டும் இல்லைங்க, இது இந்தமாரி ட்ரிக்ஸ்லாம் இருக்குன்றதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இந்தமாரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் நண்பர்கள், கிராணி கேம் யார் யார் விளாட்றாங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம அந்த கிளைய வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறோம். கிளவே சட்டை கிளவே கிளவாய் எங்கடா அது? ஏய் என்ன நம்ம கலாய்கிற கலையில் ஏதாவது போய் இது பண்ணிச்சா, சூசைட் பண்ணிச்சா? கேவி கேவி சூசைட்லாம் பண்ணிக்காத ப்ளீஸ். நீ எப்படியோ என்ன ரெண்டு மூணு நாளாக சாப்பிட போகிறேன், நான் என்ன சொல்கிறேன், நீ இருக்க போகிறது ஒரு 10 நாள், இப்போ நீ எதுவும் சூசைட் பண்ணுற? இப்போ உனக்கு வயசு என்ன, உனக்கு இளமை வயசு, உனக்கு சூசைட் பண்ணுறது கேவி? நேச்சுரல் டெத்தே வரப்போது உனக்கு, சூசைட் மூஞ்சும் மகரையும் பாரு. இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணால் ஆண்டவனே உனக்கு சாவை கொடுக்க போகிறான். இந்த மூஞ்சி வந்து சூசைட் பண்ணான், சூசைட் பண்ணுற கீ சைட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த பில்டப் பண்ண நினச்சிக்கேன். பண்ணால் பண்ணிட்டு போய் கேவின்ட்டு நான் அவாட் போயிட்டே இருப்பேன். சார் வயசு நீ சூசைட் பண்ணால் போலீஸ்காரன் கூட இது எதுக்கு சூசைட் பண்ணலாம் கேட்க மாட்டான். ஏதோ செத்துச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு புதைச்சி விடுங்களான்றானுங்க. கண்ட்ரி நான்சென்ஸ், கண்ட்ரி ஃப்ரோட் அப்படின்ற மாதிரி இந்த கேவியோட ஆசை பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், டக்குன்னு போயிட்டு அந்த ட்ரிக்கு பண்ணிட்டு இங்கே இப்படி பண்ணிட்டீங்கன்னு நினச்சவங்க அவ்வளோதாங்க. ஸோ இப்போ கீழே என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கீழே ஒன்றுமே இல்லை, கீழே ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு நினச்சவங்களேன். நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கீழே வந்து அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கை காமிக்கும். இங்கே 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 என்ன என்ன அங்கே பாருங்கள் டெடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்தமாரி என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றது பக்கில் காமிக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா டெக்னிக் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்கா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 3 டெக்னிக்கு. ஸோ கிராணியை ஃப்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எஸ்கேப் ஆகுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக்லாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மெயினாக ஃப்ரீஸ் கிராணி, அது பயங்கரமான டெக்னிக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரீம் மோட்லேயே ஜெயிக்கலாங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் மாஸ்க் கட்டலாம், ஏய் நான் ஜெயிச்சிட்ட அந்த மாப்பிள, ஏ மாப்பிள பார்த்தே மாப்பிள கித்தா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் கட்டலாம். ஓகே கைஸ், ஸோ இதை கடைசியாக கிராணியை பார்த்துட்டு கேம் பிளேயை முடிச்சுக்கலாம். கிளவி கிளவி எங்கள் கிளவி எங்களுக்கு மிகவும் பிடித்த கிளவி. கிளவி பார்க்குது, ஏ டேய் வீட்டு போயிடாதடா, போர் அடிக்குதுடா வீட்டில், உன அடிச்சு உன கடைசி ஒருத்தர் அடிச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு கேள்வி சொல்லுது. எது அடிக்க போறியா? மாவளையோ மாட்டைய கோட்டி விட்ற மூஞ்சப்பர் கண்ணாப்பர் வாயப்பர் வாயக்கல்வடி கேள்வி, பல்லு பாக்கு பாக்கு போட்டு போட்டு பல்லு ரெட் ஆயிடுச்சு. ஓகே பாய் கைஸ், ஸோ நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது முடிய வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஸோ நாளைக்கு என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட் சொல்லுங்கள். பாய் கைஸ், பாய் பாய் ஃப்ரம் விட்டுஜி, பாய்.